வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராகி இட்லி வச்சு நம்ம சில்லி இட்லி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம 7 இட்லி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து மூணாக கட் பண்ணலாம். மூணு பீஸாக கட் பண்ணியாச்சு. ஒரு இட்லி 6 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படி பொரிச்சிக்கலாம். இட்லியை நல்லா மாற்றி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள இட்லியும் நம்ம பொரிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா ராகி இட்லியும் நல்லா பொரிச்சாச்சு. இனி நம்ம எப்படி தாளிக்கலாங்கிறது பார்க்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு பொரியட்டும். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், அப்போ நல்லா வதங்கும். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கிடலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிடலாம். நல்லா கலந்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ். ஓகே, நல்லா கலந்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளோர் மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கிடுங்க. நம்ம ராகி இட்லியை கட் பண்ணி பொரித்து வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகணும். ஒன்போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு மீடியமாக வச்சு கலருங்க. பொடிசாக கட் பண்ணியா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிடலாம். நல்லா கிளறிட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். A few moments later. 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருந்தோம், பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. சில்லி இட்லி, ராகி சில்லி இட்லி சூப்பராக நல்ல மனத்தோடு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான். சுவையான ராகி சில்லி இட்லி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு ராகி சில்லி இட்லி செஞ்சு கொடுங்க. எப்படி வந்திருக்குன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.